அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம ஒவ்வொரு எல்லா நிகழ்ச்சிகள் எல்லாமே டீம் டீமா தான் இருக்கும். நீங்க ரொம்ப கோர்த்து கவனிக்கணும். அதாவது உணவு சவால்களும் சவால்களை எதிர்கொள்ள அறிவியல் தீர்வு அதான் நம்ம அந்த இன்னைக்குடைய சப்ஜெக்ட். நம்ம இப்ப 138 கோடி மக்கள் இருக்கிறோம். 130 கோடி 38 கோடி மக்கள் இருக்கும்போது நமக்கு உணவு தேவை தான் ரொம்ப முக்கியமானது. அடிப்படை ஒரு நேர பசியை ஆற்றக்கூடிய நிலைமையில கூட நிறைய மக்கள் இல்லாம இருக்கிறாங்க. இந்த நேரத்துல உணவு 2050 எல்லாம் போகின்ற காலகட்டத்துல நம்ம மக்கள் தொகை 200 கோடி ஆயிடும், 200 கோடிக்கு மேலாகும். அந்த நேரத்துல நம்ம உணவு தேவைகளை எப்படி தீர்வு காண்பது அதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நமக்கு அறிவியல் சார்ந்துதான் நம்ம தீர்வு காண முடியும். குறிப்பாக நம்ம அறிவியல் சார்ந்து எப்படி தீர்வு கண்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 1960 அந்த காலகட்டத்தில எல்லாம் கடுமையான பஞ்சம் இருந்தது. நம்ம எல்லாம் வளமிக்க நாடுன்னு நம்ம பெருமையா பேசுகிறோம். கடுமையான பஞ்சம் இருந்து உணவு பற்றாக்குறை, மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு உணவுகள் கிடைக்கல. இந்த நேரத்துல என்ன செஞ்சாங்க, அறிவியல் தொழில்நுட்பம் தான் அதுக்கு தீர்வு கொடுத்தது. பசுமை புரட்சி என்ன ஒன்று கொண்டு வந்தாங்க. பசுமை புரட்சி என்ன செஞ்சதுன்னா, நமக்கு நிறைய உணவு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை கொடுத்தது. ஆனா அதனுடைய விளைவுகள் ஒரு 30-40 ஆண்டு காலங்கள் கழிச்சு தெரியும், அது வேற. ஆனா அந்த காலகட்டத்தில உள்ள மக்களுடைய உணவு இல்லாமல் சாகக்கூடிய நிலைமையிலிருந்து விடுபடுவோம். விடுபடுவதற்கு அறிவியல் தொழில்நுட்பம் தான் அது பயன்படுத்தப்பட்டது. பசுமை புரட்சியாக இருந்தாலும் சரிதான், வெண்மை புரட்சியாக இருந்தாலும் சரிதான். வெண்மை புரட்சி என்னன்னு தெரியும் இல்லையா, பால் உற்பத்திக்காக. அடுத்தது நீரப்புரட்சி என்பது மீன் வளத்தை பெருக்கிறதுக்காக. இதெல்லாம் உணவுதான். நம்ம இப்ப நவீன இன்னும் வரும் காலகட்டத்திலயும் மக்கள் தொகை பெருக்கம் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு 2050 பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். எப்படின்னா, உணவு தேவைக்கு சவால் நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கும். இந்த சவால் நிறைந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி கையாளுகிறது அது ரொம்ப முக்கியம். அது எப்படி அறிவியல் தொழில்நுட்பம் வழியாக தான் கையாளணும். பல்வேறு கோணத்துல நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க. பயோ டெக்னாலஜி, அந்த இது டெக்னாலஜி, இதெல்லாமே நம்ம டெக்னாலஜி வாயிலாக பண்ணுவாங்க. நீங்க தஞ்சாவூர் போனீங்கன்னு சொன்னா, ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அமைப்பு இருக்கு, மத்திய அரசினுடைய நிறுவனம். இதெல்லாமே இந்த உணவு தேவைகளுக்கு அந்த நிவர்த்தி செய்யக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்களாகும். அது மாதிரி நம்ம உணவு தேவைகளுக்கு புதிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக நம்ம எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு அந்த அறிவியல் தீர்வு. அந்த அறிவியல் தீர்வை உருவாக்குறது தான் நம்முடைய இளைய தலைமுறையினுடைய கடமை. வருங்காலம் நம்முடைய உணவு தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, நம்ம மக்களுக்கெல்லாம் உணவை எப்படி கொடுக்கறது, அதனுடைய உணவை விநியோகம் செய்வதனுடைய கோளாறு எப்படி இருக்கிறது, அதை நாம் எப்படி நிவர்த்தி செய்கிறது, இது போன்ற தீர்வை நம்ம கண்டுகொள்வதுதான் ரொம்ப முக்கியமானது. அத நீங்க நம்ம இளம் வயதிலேயே இந்த மனசுல பதிய வச்சுக்கிடணும். எப்படி பதிய வச்சுக்கிடணும், நாம் ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பாளர்களாக, அறிவியல் தொழில்நுட்பத்தை உருவாக்குவர்களாக, அல்லது ஒரு முறையை உணவை வீணாக்குறதை தவிர்ப்பதற்கு ஒரு நுட்பத்தை கண்டுபிடிப்பவர்களாக, இப்படி நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்ட மாதிரியாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதான் எதிர்கால சவால்களை இது பண்றதுக்கு நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு இதுல நம்ம கடந்த காலம் ஒரு யங் சயின்டிஸ்ட் தான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றாங்க, பொறுத்து கவனிங்க. அவருடைய சிந்தனையை அவர் பண்ணாரு. ஒரு சிந்தனையில் அவர் பண்ணுகின்ற போது இன்னொரு சிந்தனை நமக்கு உருவாகும். அதான் ரொம்ப முக்கியம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்தது போஸ்டர் பிரசன்டேஷன், ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன், இது போன்ற பிரசன்டேஷன் நமக்கு இருக்குது. அந்த நேரத்துல நம்ம இந்த சிந்தனையின் அடிப்படையில நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தேர்வு முறையில வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்ற ஒன்று நமக்கு கிடைக்கும். அதை உருவாக்குறது தான் இந்த அந்த சிந்தனையை உருவாக்குறது தான் இந்த பயிற்சிகளுடைய நோக்கம். அதனால இந்த பயிற்சிகளை எல்லாம் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அது பிரின்சினுடைய சிந்தனையாக மட்டும் நம்ம கணக்கிடக்கூடாது. அந்த சிந்தனை நாம் என்ன மாற்று சிந்தனையை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு உள்ளதுதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில தலைமை ஏற்றிருக்கின்ற திரு ஜான் ரவிக்குமார் அணியினுடைய கோஆர்டினேட்டர், அவர்களோட நீங்க எப்போதுமே ஒருங்கிணையணும். அவர்களோட கேள்விகள் கேட்கணும், டவுட் கேட்கணும். அதே மாதிரி திரு கோபாலன் அவர்கள் இந்த அணியினுடைய ஒரு முக்கியமான கருத்தாளர்.
பேச்சு வந்து அவ்வளவாக வெச்சும்படியாக இல்லை. ஆனால் நிச்சயமாக எல்லாரும் நீங்கள் இந்த பயிற்சியிலே எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக சிறப்பாக செய்ய முடியும். அதுலேயே நீங்க மற்றவங்க போட்டிருக்க பேசுற எல்லாத்தையுமே கேளுங்க. அதே மாதிரி வீட்டில் டிவியில டைம் ஸ்பெண்ட் நியூஸ் ரீடிங்க பாருங்க, எப்படி அவர்கள் செய்கிறார்கள், எப்படி தங்களுடைய முகத்தை எப்படி வார்த்தைகளை உச்சரிக்கிறார்கள், எந்த இடத்துல நிறுத்துகிறார்கள் அப்படி என்பதை, எதை எந்த இடத்துல வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் டைட்ஸ்ல பேசுறாங்க, எந்த இடத்துல குறைக்கிறாங்க, அந்த மாதிரிப்பட்ட இந்த மாடுலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் அது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். ஏதோ பேசணும், பேச போட சொல்ல பேச சொல்லிட்டாங்க, பேசி ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு என்பது முக்கியம் அல்ல. இந்த பேச்சுல நீங்கள் வளர வேண்டும், முன்னேற வேண்டும், வருங்காலங்களில் ஒரு பெரிய பேச்சாளராக நீங்கள் வர முடியும் என்பதற்கான அடிப்படையான பயிற்சி தான் இது. அதான் நீங்க பயன் புரிஞ்சிருக்கணும். சொல்லிட்டதுனால ஏதாவது ஒண்ணு காலையில எழுதிட்டாங்க பேசணும், ரெக்கார்ட் பண்ணி போடணும், அப்பதான் கிடைக்கும் செலக்ஷன் ஆகும், அப்படி இல்ல. நீங்கள் வருங்காலத்தில் சிறந்த பேச்சாளராக வர முடியும், தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் உங்களால் பேச முடியும், அல்லது ஆங்கிலத்தில் மட்டுமல்ல தமிழிலும், அல்லது தமிழ் மலையாளத்திலும் நீங்கள் சிறந்த பேச்சாளராக வர முடியும் என்பதற்கான ஒரு உத்தி தான் இந்த பயிற்சி. அதனால பயன்படுத்துங்க, ஏதோ சந்தை இருந்தா கேளுங்க. அதே மாதிரி வேலன் சார் சொன்னபடி உங்களுக்கு என்று டீம் சப்போர்ட்டர்ஸுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கோஆர்டினேட்டர் ஃபோன் கொடுத்துருக்காங்க, மற்றவர்களுடைய பேர் எல்லாம் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எதுல உங்களுக்கு இருந்தால் நேரம் கேளுங்க, ஃபோன் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய பயிற்சியில உங்களுடைய ஷேர்ல வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இதுல நான் இப்படி பண்ணா போதுமா, வேற எந்த விதத்துல இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி என்று நீ கேளுங்க. சரியா, நீங்கள் பண்ணுகிற எந்த விதத்துல குறைபாடு உள்ளது என்பதை உங்களுக்கு தெரியும், மற்றவங்களை கேட்கும் போது தெரியும். சரியா, நேற்றைக்கு ஒரு பிள்ளையுடைய பேச்ச நான் கேட்டேன், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு சில நாட்கள் அவளுக்கு வரவில்லை, திடீர்னு நேற்றை தான் அவளுடைய இதை கேட்க முடிஞ்சது. எனக்கு கொஞ்சம் கடினமா கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா நான் இமீடியட்டா போய் நீ பேசினது நல்லா இல்லை அப்படி பேசு என்று சொன்னால் அவள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக நான் அதை அவள்கிட்ட பேசல. நீங்க அதை உணர்ந்துட்டு கேட்கணும், சார் நான் பேசுறது போதுமா அப்படின்னா, எங்களுக்கு அந்த பிள்ளை படிக்கணும்னு ஒரு உற்சாகம் இருக்குது, அவ வளர்ச்சி அடையணும், இம்ப்ரூவ் ஆகணும்னு அந்த ஒரு தாக்கம் இருக்கிறது என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எடுத்த உடனே ஃபோன் பண்ணி நீ தப்பா பண்ற நல்லா பண்ணல அப்படி பண்ணலன்னு சொன்னா உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது என்பதற்கு நேரடியாக சொல்லவில்லை. ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தி வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். அடுத்தது சொன்னபடி ஆயத்தம் மூலிகை, மூலிகையில நிறைய பேர் அதை வந்து ஒன்று ரெண்டு போட்டாச்சு, அது முழுமையாக இல்லை. முதல்ல ஒரு மூலிகை எடுத்தாச்சுன்னா மூலிகையில முதல்ல நீங்க சொல்ல வேண்டியது வளர்ச்சி. அது அடுத்த நாள் தான் சொல்லணும், வீடியோ ஆகும் போது தான் சொல்லணும். என்ன செய்யணும் சொல்லி ஒரு தடவை கூட ஆக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது முந்தைய ஆண்டு உள்ள ஒரு பதிவு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போது, மேபி இன் அனதர் 2-3 மந்த்ஸ்ல நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும், அதை யோசிச்சுக்கோங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, எப்படி தேறி இருக்காங்க, எப்படி கருத்துக்களை எடுத்துக்கிறாங்க, எப்படி பவர் பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, எப்படி பேசுறாங்கன்றதை நீங்கள் நல்லா நீங்க கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மற்றவர்களுடைய ஹெல்ப் வாங்கிடுங்க. முதல் முறையா பவர் பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணும் போது, முதல் முறையா பவர் பாயிண்ட் வந்து நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு தரங்கல்கள் இருக்கும், அது தவறுல எல்லாருக்கும் எங்களுக்கும் நாங்களும் அந்த தவறை நாங்கள் உணர்ந்தவர்கள் தான், தெரிந்தவர்கள் தான். ஆனால் ஒன்று ரெண்டு பயிற்சி பிறகு நீங்க என்ன பண்ணிடலாம், இவர்களை விட நல்லா பண்ண வேண்டும், நன்றாக செய்ய வேண்டும் என்ற ஒத்துதல் உங்களுக்கு வர வேண்டும். உங்களுக்கு வந்து இது பண்ணாப்ல, அதே மாதிரி பார்வதி பேசினாப்ல, இந்த மாதிரிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும், நீங்க பயன்படுத்த வேண்டும். சரியா, ஆக இது முழுக்க முழுக்க உங்களுடைய திறனை வளர்ப்பதற்கான அடிப்படை பயிற்சி. வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு இதோட பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. Thank you sir for your valuable words. Now we will talk
Information is liberty. Education is the primary progress in every society. Knowledge has improved, challenged, and increased constantly, or it vanishes. Like this, each day we get opportunity to test our knowledge and understanding. We are very pleased to have Ms. Princy, KAPM Scientist 2015-16, to deliver the speech on scientific solution for addressing food challenges. Princika, this time is yours for taking our A warm and a pleasant good morning to everyone gathered here. Myself, I am Princy, former young scientist of Kumari Arivel Peravay, here on before you to share a few ideas about scientific solution for addressing food challenges. First, today in this module, we'll be learning about various food challenges, including the production challenges, processing challenges, and distribution challenges, and a solution for the respective challenges. So first, introduction. Of all things before us, agriculture comes first, says the Jawaharlal Nehru, the former Prime Minister. Of course, agriculture is the basic reason for our life. Though 50% of Indians are farmers, we have been facing so many food crises before and after independence. One of the major food crises that India has faced was the Bengal famine in 1943. This famine has killed 3.5 million people. The main reason for this famine is the Second World War. Now I'll be telling about the reason for the starting of rationing system. So this famine forced British to start the rationing system, and nearly 45 million families are benefited with this rationing system. Now, after the start of rationing system, this was not enough for the Indian. Even today, there are so many Indians who suffer without proper food. India has 45% of cultivated land, of overall land, and nearly 69% of the cultivated land is not irrigated, and 30% of the cultivated land is solely dependent on monsoon fails, the irrigation, the yield fails. And Food and our Agriculture Organization, formed by UN, takes care of the food quality and the various food challenges that we face all over the world. So if you see food challenges, there are so many side headings or subcategories that food challenges face. So main challenges is the production challenges, storage challenges, and the distribution challenges. Right from sowing season to the till it reaches consumer, there are so many challenges. First challenge is the production challenges. The challenges that we face from the sowing season to the reaping season, which includes all the pest and insect management, is the production challenges. All the challenges that the farmers face is the production challenges, actually. Next, the storing challenges. It deals with the preservation of food after the harvest. Farmers still today follow traditional food storing policies, which actually makes the food don't store the food for a very long time. Next is the distribution challenges. Challenges that we face during the delivery time to the consumers. This challenges mainly sees about the traveling challenges. Next is the production challenges. Food and Agriculture Organization says that 1.94 million people are unnourished in India, according to the statistics taken in 2019. And it also states that the report of Food Advisory Committee 1958 states that in India, normal working adult requires 2,300 calories and 62 grams of protein daily. But unfortunately, only 35% of Indian population is provided with this minimum consumption standard. What is the reason for this challenges? The main reason for this challenges is the average size holding, or the small landholders. Most of the Indian farmers, majority of the Indian farmers hold less than 2 hectares of land. Due to the small land, they invest very small amount. So due to the very small amount of investment, there is no proper farming technique. Even today, there are so many farmers who follow cow plowing method instead of tractor and other advanced techniques. Next is the gabble of monsoon. Indian agriculture is said as the gabble of monsoon. It is at the mercy of weather god. Being rain fed, Indian agriculture exhibits instability in production, leading to fluctuation in the production of
food. So if you see the graph which is on the left side of the screen, you can see it says about the fluctuation in food grain production. Even there is a every year there is a fluctuation in food production. So this actually doesn't give a proper food distribution to every Indian. Other problem is the cropping. Since due to very small landholders, there is no proper cropping pattern is followed. There is no balance between the cash crops and the food crops. So this agriculture planning must be done. Most of the large portion of the land is devoted for food crops, for rice and wheat, and there is shortage of oil seeds and pulses in India. So this agriculture planning must be done properly in order to have a better agriculture. Next is the production challenges. The production challenges include water, land, and so many other things. And the first major problem is the water. If you see, due to rapid sucking of groundwater, the groundwater level is decreasing alarmingly. So which leads the salt water to get inside the land? Salt water to get under the ground. So this leads to increase in pH of the soil. So this doesn't support the agriculture. A statistic says that 0.3 to 1.5 million hectares of land is getting waterlogged every year and contaminated streams. Next, due to excessive use of fertilizers and pesticides in the farm, the draining of these pesticides and insecticides leads to contamination of stream. Due to increase in contamination of stream, it causes eutrophication. Eutrophication is nothing but what happens if you put excess of fertilizers into land, the crops grow vigorously. Same thing happens in the water. When we dump fertilizers into the water bodies, there is an increased algal bloom. So when the algal bloom is at higher rate, there is no proper sunlight entering into the water. So this aquatic organisms, such as fishes, don't get enough sunlight. So due to lack of sunlight, the decaying time is very high and the demand for oxygen is increasing. And finally, this results in death of aquatic organisms. Next is the land. 5 to 10 million hectares of farmland is destroyed every year. So this rapid destruction of farmland gives to excessive pressure for land. There is very less amount of land compared to the usage of land. There are so many old traditional methods still being followed in northern parts of India, such as Assam, that is shifting agriculture. So this shifting agriculture destroys the forest so rapidly. So the pressure on land is getting very high day to day. So due to increase in pressure, the farmers jump to other sectors of life and leave agriculture. So this gives a pressure of fruit production. Soil erosion. Due to increased usage of fertilizers, the water holding capacity of soil gets deteriorated day by day. Due to less water holding capacity, soil erodes very fast, leaving the topmost fertile soil, taking away the topmost fertile soil. Next is the dead zones. Dead zones are nothing but zones where the oxygen level is very high. If you see in the picture, you can see when the algal bloom increases, the oxygen demand increases. When the oxygen demand increases, that place becomes a dead zone. And there is no hope for life in that area. And we all know that Indian farmers are lowest paid and because they still follow traditional methods and their output is very less. So they are perennial debtors and people nowadays don't prefer going to agriculture. Next, the serious problem comes to storage challenges. Nearly 10% of the harvest goes waste because of improper storage. 40% of fruits and 15% of grains grows waste without storage tanks, says MSP. This is MSP is Minimum Support Price Organization. So this organization says that 40% of fruits and 15% of vegetables goes waste. And pests and rats spoil when it is stored in gunny bags and silos. Because there is no proper protection given. Even today, if you go to our ration shop, you can see that. There is always no proper maintenance of food materials. So the decay of food materials is very fast.
so the product, when the production comes less for the next year, there is a scarcity for food. If you see a graph which is given on the screen, it shows that when the production is at 160, the consumption is only at 830. Nearly half of the food produced is wasted. So some 40% goes to the wastage during the storage and distribution, and nearly 20% is wasted by us. And this graph also says this very clearly. So because of this wastage of food materials, there is always some malnutrient people, and there are so many people who go hungry every day. 800 million people go hungry every day, and 2 million people are malnutrient, and 2.1 people are overweight. So this first point shows us very clearly about the distribution challenges. There is no equal distribution of food materials. The rich gets richer and the poor gets poorer. This is the condition of Indians. So, and other underworld countries. And 1/3 of the food produced is lost. Nearly 1.1 billion tons of food is lost every year, is the statistics taken in India. And only 16% of the rural population gets access to food markets. This is the reason why there is an excess of food wastage. The farmers don't get access to local markets. The markets are very far from the places where they reside. And these places are called food deserts, and they don't get fresh food at all. So when they don't get fresh food, those people get malnutrient and they go hungry every night. And this distribution challenge, this wastage of food, is mainly because of the lack of transportation. That the importance that we give for the transportation of food is very less compared to other developing sectors. And the distribution, why these many people go hungry, is because of the seasonal migrants. And we may think that every people have ration facilities, so why don't they get enough food and why do they go hungry? But the thing is, there are so many seasonal migrants in India, and these people don't have any ration facilities. So due to this, they lack enough food. Then the malfactories by the employees. What is the solution for this production challenges and the distribution challenges and other challenges? The solution, the scientific solutions that are coming today, is something like genetic biotechnology, biotechnology, and the modification of foods. First is the pest-resistant crops. BT cotton is one of the most important crop that is used in biotechnology. This crop is resistant to various fungal and insects. So this gene that is responsible for resistance due for fungus is taken and now implemented in other vegetable crops too. So this is actually a biotechnological thing, that processes that are developing today. So this are very scientific solution for today's problems. Next is a salt tolerant rice. Chinese researchers have developed salt tolerant rice. This rice can be grown in salt water also with some minimum pH. So this salt water rice is very much beneficial because even if the water is getting less, this saline water is found in plenty amount, and this can be grown with saline water itself. Next, the new variety of seeds are developed now by various research organizations, which uses very less water and resistant to pests, and they give high yield too. GM poplars are used by France. It's actually a plant which is mainly grown for paper production. We all know that paper production requires so much of trees. So this genetically modified crops requires very less amount of water and grows very vigorously, and it is used for paper production. And biofertilizers and biopesticides. Some example for biofertilizers is rhizobium and acetobacter. Rhizobium and acetobacter is nothing but a symbiotic relationship found in crops. This symbiotic relationship is getting less due to the use of inorganic fertilizers. But when we go back to organic and biofertilizers, this symbiotic relation can be built, and this can enhance the soil fertility. And biopesticides are nothing but the pesticides, pest controllers that we use from biological. For example, beetles, ladybugs can be used to control fungal diseases, and dragonflies can be used to control mosquitoes. These are some biocontrol agents.
Next, the best solution for these production challenges is the integrated farming. This integrated farming includes cropping and animal husbandry. Most of us would be aware of this integrated farming. This integrated farming is nothing but the waste that is, according to the nature's philosophy, there is no waste at all. Everything that nature gives can be recycled and recycled and recycled and can be finally made into the product. For example, the cow gives dung, and this dung can be used for crop, and the crop gives us food. So, and the rest of the straws can be given again back to the cow, and this cow gives again dung, and this cycle is actually the integrated farming, is what integrated farming is telling us. Next, the drip irrigation and the sprinkler irrigation is very much beneficial because they use very less water, and they don't get, the water is not drained, and the very less usage of pesticides is enough because the fertilizers and pesticides stays in the roots itself and it is not drained off. Other biological solution is the light traps to control moth. If you see, in the olden days, we use this light traps in the fields. After 5 o'clock, when the sun sets, we use this light traps. So when the insects found in the field get attracted to the light and they die there itself. So these are some natural methods that we can use. Next is the yellow sticky traps. This is a trap using castor oil. When castor oil trays are placed in the field, the insects get sticks to the castor oil and it doesn't affect the crop. Next is the bird perches. T-shaped bird perches can be placed in the in and around the field so that birds get an attention to stay there, and this of course control the pest. Solution, some other solution for production problems is that we have to stop monoculture and start crop rotation. Most of the agriculture practices in India is monoculture. If you see a field, if they are growing paddy in that field, they keep continuously growing paddy itself and they don't switch to other crops. This is a very bad habit because only one kind of nutrient is used by the plant and the other nutrients stay there itself, and this actually destroys the health of the plant. So crop rotation is a wise option for this. This is actually, for a rabi season, if you use a paddy, then you have to go for legume seeds. Legume, and next again you have to come for paddy. This rotation can improve the soil fertility. Next, terrace farming and vertical farming are very beneficial to to control the wastage of water. So if you see in the picture, there is actually showing about terrace farming is. So that will be during slopy areas, there is a terrace-like structures, step-like structures are built. So the water doesn't get drained out very quickly, but rather stay in each field, and the water is maximum sucked by the plants and rest is only given out. Next is what we can do. We have to support small-scale landholders. Rather going to advanced cooperate and other things, supermarkets, we have to support small landholders and small farmers. Next, we have to give voice to the agriculture farmers society to provide modern equipment for the farmers in a very less rate. Combined farming is nothing but all the farmers can get together, all the small, you under the control of farmer society, small scale farm, and we have to go ahead with urban agriculture will be very beneficial for this, very beneficial because we ourselves is farming home gardens. This will be very helpful so that we can trust our food, and we can also have a relaxing mind too. Next, we have to convert wasteland to agriculture land, and we have to reduce global warming because global warming is the main reason for climate change. Because due to climate change, there is no proper schedule for farmers to get trained, so they are suffering so much. We all know about the old proverbs such as Adi Pattam Thevai. காற்றுள்ள போதே தூத்துக்கள், இதெல்லாம் இந்த நாளுக்கு நாள் பொய்யாயி ஃபார்மர்ஸ் விதைத்த உடனே வறுமை மழை இல்லாம அப்படின்னால அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மாறி வரும்போது தான் அது நமக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் இஸ் சப்ளை ஃபார் த ஃபார்மர்ஸ் வித் வெரி லெஸ் லோன்.
What is the solution for the storage challenges? Actually, storage challenge is a great challenge because, as I said earlier itself, nearly half of the storage, half of the produce crop is destroyed because of improper storage facilities. So we have to, actually there have been statistics saying that with the rupees of 1.5 crores, we can build 700 tons of cold storage tanks. So this and all this steps should be taken by government so that we can store food for a very long time, and cold storage facilities must be given for perishable and for storing for long term. And we have to also, there is also some scientific research is going on. It says that irradiation with cobalt 65 and cesium 137 can avoid microorganisms, and this by this method foods can be stored for a very long time. These things can be should be taken, and we should store food for a very long time so that we can use it even for emergency crisis. For example, even now during this COVID-19 situation, the price of foods have been increasing. So there was some shortage for food too. So at this time, if you use this advanced technique, we can store food for even for emergency situations. And we can also use some common bacterial preservatives such as sulfur dioxide and other things. What is the solution for the distribution challenges? The main solution that today's researchers are taking is biofortified crops. Biofortified crops are nothing but in these crops, the additional nutrients are given. For example, if you see rice, we get certain things like carbohydrates. But today, there is a development. Even rice can support us with vitamin A. That is nothing but golden rice. It is one of the common rice now, which is available in the market too, which supplies us with vitamin A and beta carotene, so that people don't get affected to night blindness and other deficiency due to vitamin A. And Atlas is also a wheat variety which is biofortified, so that it can give extra additional nutrients, so that we don't get deficient or malnutrient. And we have to take steps to get advanced transportation facilities, and markets must be developed in and around rural areas too, so that farmers can sell their goods at best price. Low cost storage must be available for the farmers. Midday meals in school is also one of the major things that has been taken in India for proper distribution facility. Actually, most of the people, most of our parents are educated is because midday meal scheme was started in schools. So next is the strength. We have to strengthen the public distribution systems to all families in India, which can be succeeded with the 27 crores. Next, free distribution for essential commodities to all those people who are below poverty line. So this free distribution must be also taken so that we can avoid distribution challenges. Finally, we have come to the end of the presentation. What is the steps that we can take? On our part, what we have to do is nothing but, though we have to go for a healthy, sustainable environment, because the times that we are going to live is going to be too horrible. Because today itself, there are so many climatic things and so many other climatic problems that we are facing. So if you keep on deteriorating the nature, one day Mother Earth will do revenge on us. So before that, we have to shift to organic farming and other integrated farming with usage of biofertilizers. We have to stop using excess of natural resources, and we have to get back to safe, sustainable farming. So as upcoming young scientists, we should all take pledge to conserve water, preserve water bodies, protect agriculture, and feed the world. Let us make this society without hunger and poverty. So we all should remember that 7 billion dreams and one planet Earth. So we all should have concern about this planet, because there are so many precursors who lived in this planet Earth before us. So we should remember them, and we should protect all other living beings too. Thank you. Good morning to all of you. It's Prince, our former young scientist,
approved her work today. Even when she was a scientist, she was hardworking and she was intelligent and fully dedicated in the program. And therefore, there was tremendous improvement in her. And that later it was revealed in her academic performance also. So today, she spoke about scientific solutions. And she has covered almost all areas. And I like to ask her one question. Now we have a very huge population. At the same time, our production also is very huge. Food production is also very high. And we have more than enough food to provide for all the people, the whole population. Yes, sir. But still, it said that many people are not getting sufficient food and many are starving. So, Prince, yes, please, will you be able to just reply it in any scientific manner, because the scientific solution. Sir, because the main reason for the lack of food or the improper food facility to the poor people is because of the lack of distribution problem and the storage problem, sir. As I shown in the graph itself, nearly half of the food produced is actually wasted because of improper storage and improper distribution facilities. The main reason for storage problem is that we are not actually scientifically advanced. We still follow gunny bags and other old traditional methods that we followed. But today, the world is running so fast and the amount of population is also so high. So the distribution must be relatively high, but we aren't advanced with that. So the things that we can do is for long-term storage. So some long-term storage methods that we can do is using those irradiation and other things so that we can store for a very long time. And another thing is for the distribution problem. Even today, most of the families, the migrant families are not supplied with ration facilities. So these families don't get enough food at all. So they go hungry every night. So the distribution and the storage must be developed scientifically in order to face all these problems. So according to at present, the distribution and storage is not done scientifically, isn't it? Yes, sir. So that we need some scientific inputs. And this is a note for all the young scientists. There is a lacuna in distribution and also storing the food scientifically. Therefore, it is left to you to find some ways so that we can preserve our food and distribute well, and everybody gets food. That's very important. Food is a very basic thing which we have to have. And therefore, and there is some flaw somewhere. The flaws, she has very well pointed out. And that flaws can be rectified and the difficulty can be overcome in future. It is in the hands of the young scientists like you. So thank you very much. Congratulations to Prince. Prince's presentation was very informative, instructive, and interesting. Prince is a role model to all the new young scientists. Like this, we have so many role models. You must follow them, and you must take good things from those eminent people. The Kumari Arivian Peravai has given you many talks to prove your excellence and develop your abilities. And this is the right time because you have a lot of leisure time. You don't want to go to school, do your homework, write assignments and things like that. So you can concentrate on this program and come out successfully in all the 9 steps. So do regular practice, read newspapers daily, read a lot of books, refer internet, and above all, try to develop your communication skills.
So I thank Princy for her excellent presentation once again, and I wish you all the best. Thank you.